அன்பு நண்பர்களே வணக்கம். இது எஸ்எஸ்டி இன்ஃபோடீச். நான் உங்களுக்காக பிஎம் ஜோட வருகின்ற ஜனவரி 15ஆம் தேதிக்கு பிறகு என்னென்னலாம் மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கக்கூடிய ஒரு நியூஸ் இன்றைக்கி கிடச்சிருக்கு. இதெல்லாம் கண்டிப்பாக இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதில் கொடுத்துருக்கக்கூடிய அவங்க ஒரு 5 விதமான கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து இந்த சிஎஸ்சி ஐடி வந்து கண்டினியூட்டாக நமக்கு இதாக இருக்கும். இது வந்து ஆல்ரெடி சிஎஸ்சி ரன் பண்ணிகிட்ருக்க விஎல்இஸ் எல்லாருக்கும், அதே போல் இப்போ புதுசாக விஎல்இஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்டிருக்கவங்களுக்கும் இது ஒரு முக்கியமான தகவல். என்ன கண்டிஷன் 1 அப்படி என்னான்னு பார்த்தோம்னா, நீங்கள் உங்களுடைய இந்த சிஎஸ்சி சர்வீஸில் மாதத்துக்கு ஒரு சர்வீஸாவது அட்லீஸ்ட் நீங்கள் வந்து செய்துட்ருக்கணும். நான் ஒன்றுமே செய்யலிங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுடைய ஐடி லாக் ஆகிறதுக்கான ஒரு காரணமாக அமையுது. இதில் இருக்கக்கூடிய சர்வீசஸில் 1 மேலே சர்வீஸ் கண்டிப்பாக செய்துட்ருக்கணும். நம்பர் 2 காரணம், இப்போ நிறைய நண்பர்கள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்மளுடைய இந்த சிஎஸ்சி போர்ட்டல்லேருந்து பேன் கார்டு நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். பேன் கார்டு வந்து இன்னும் என்எஸ்டிஎல்ல அப்ளை பண்ணுறாங்க. யூடிஐயில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு, நான் கூட ஒரு லாஸ்ட் வீடியோ ஒன்று கொடுத்துருந்தேன், சரியாக கார்டு வர்றதில்லை. அதனால் என்எஸ்டிஎல்ல நானே பல பேருக்கு ரெகனைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த என்னுடைய லாஸ்ட் வீடியோவில் கூட நான் ஒரு கண்டிப்பான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று கொடுத்துருந்தேன். நீங்கள் வந்து இந்த என்எஸ்டிஎல்ல நீங்கள் அப்ளை பண்ண பிறகு அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து அப்லோடு பண்ண பிறகும் அந்த டாக்குமெண்ட்டை ஹார்ட் காப்பியை இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல்சரி நான் எல்லாருக்குமே சொல்லியிருந்தேன். ஆனால் சில நண்பர்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணி கூட சொல்லியிருந்தாங்க, சார் நாங்கள் வந்து டாக்குமெண்ட்டே அனுப்பல, ஆனால் கார்டே வந்துருச்சு சார், அப்புறம் என்னது சார் டாக்குமெண்ட் அனுப்பணும், அதெல்லாம் வேஸ்ட்டு சார் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். என்ன இதனுடைய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு ஒரு நியூஸ் ஒன்று கிடச்சிருக்கு. நீங்கள் டாக்குமெண்ட் ஹோல்டு பண்ணி வச்சுருந்தாலும் உங்களுக்கு கார்டு வந்து இஷ்யூ ஆகிடும். அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்து அதிகப்படியாக 1 வரையிலும் நீங்கள் வைத்திருக்கலாம். 1 அவங்களுக்கு வந்து கொடுத்துடணும். அப்படி நீங்கள் கொடுக்காத பட்சத்தில் உங்களுடைய ஐடி இந்த காரணத்தால் கூட லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது குறைந்தது வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 5-6 உங்களுடைய ஐடி லாக் ஆகிடும். இந்த நீங்கள் வந்து டாக்குமெண்ட் அனுப்பாத காரணத்தால் உங்களுடைய ஐடி லாக் ஆகிடும். இதில் ஒரு பேட் லக் என்னென்னா, இது அவங்க வந்து எந்த ஒரு ரீசனுமே சொல்ல மாட்டாங்க. உங்களோட ஐடி லாக் ஆகிடுச்சு, முடிஞ்சு போச்சு, நீங்கள் யார்ட்டையுமே எந்த ரீசன் வந்து உடனடியாக நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது. இதுவும் அதுக்கு உங்களுடைய ஐடி லாக் ஆகிறதுக்கான ஒரு ரீசன். அடுத்தது கண்டிஷன் நம்பர் 3, இதில் நமக்கு வந்து இந்த ட்ராவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் இருக்குது. இந்த ட்ராவல் சர்வீஸில் இதை யூஸ் பண்ணக்கூடிய நண்பர்கள் ஐஆர்சிடிசி, இதுக்கு நிறைய பேருக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கூட நான் ஐடி வரல, ஐடி வந்து லாகின் ஆக மாட்டேங்குது அப்படின்னு தான் சொல்ல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இதில் இன்னும் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதே போல் சில நேரங்களில் சில சர்வீஸ் ஒர்க் ஆகுதுன்னு கூட சில பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ட்ராவல்ஸில் முக்கியமாக வந்து சில நேரங்களில் என்ன ஆகிடுனா, நீங்கள் வந்து டிக்கெட் போட்டிருப்பீங்க, உங்களுடைய வேலெட்லேருந்து பைசா போயிருக்கும், அதே நேரத்தில் டிக்கெட் புக் ஆகிருக்காது, இல்லை டிக்கெட் புக் ஆகிருக்கும், வேலெட்லேயே பைசா தங்கியிருக்கும், பைசா அங்கே போயிருக்காது. எனக்கு ஒரு நண்பர் கூட சொன்னார், சார் அவங்களுக்கு டிக்கெட்டே வந்துருச்சு சார், ஆனால் என் வேலெட்லேருந்து பணம் எடுக்கவே இல்லை சார்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் உங்களுக்கு வந்து பெண்டிங்கில் இருக்கும். அந்த பேமெண்ட்டை நீங்கள் வந்து அதுக்கு கொடுக்கக்கூடிய பீரியடுக்குள்ளே நீங்கள் வந்து கொடுத்துடணும். அப்படி சிஎஸ்சிக்கு நீங்கள் கொடுக்கணும். உங்களுக்கு போகாத பட்சத்தில் அவங்களுக்கு பர்டிகுலர் எந்த சர்வீஸ் நீங்கள் எடுத்து செய்கிறீங்களோ அந்த சர்வீஸ் உள்ளவங்களுக்கு நீங்கள் அந்த அதுக்கான மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து ஒரு மெயில் அனுப்பி, இதுமாரி ஆகிடுச்சு, எனக்கு வந்து பில்லு வந்து வந்துருச்சு, சாரி டிக்கெட் கிடச்சிருச்சு, ஆனால் அமௌண்ட் இதுலேருந்து டெபிட் ஆகலை அப்படிங்கிறத நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். நம்ம என்ன செய்வோம், ஆக்சுவலாக நமக்கு வந்து டிக்கெட் கிடச்சிருச்சுப்பா விட்டுரு பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்ருவோம். எல்லோருடைய மனநிலை மேக்சிமம் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அமௌண்ட் போலியில் விட, நமக்கு டிக்கெட்டு தான் கிடச்சிருச்சு அப்படின்னு நம்ம நினச்சிருக்கோம். இதெல்லாம் உங்களுடைய பெண்டிங் லிஸ்ட்டில் போய் காட்டிடுவாங்க. இந்த பெண்டிங் லிஸ்ட்டில் இருக்கும்போது நீங்கள் ப்ராப்பராக அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தால் இதெல்லாம் டெக்னிக்கல் இஷ்யூ. அந்த டெக்னிக்கல் இஷ்யூவை நீங்கள் ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணாமலோ அந்த பேமெண்ட்டை நீங்கள் அவங்களுக்கு வந்து திரும்ப கொடுக்காமலோ இருந்தால் உங்களுடைய ஐடி லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது கண்டிஷன் நம்பர் 4, இந்த சிஎஸ்சி சர்வீசஸில் நிறைய ஃப்ரீ சர்வீசஸ்லாம் இருக்குது. நிறைய சர்வீஸ் நீங்கள் வந்து எதையுமே வந்து பே பண்ணாமல் நீங்கள் செய்யக்கூடிய சர்வீஸ்லாம் இருக்குது. அதில் ஒன்று இந்த ரேப், இந்த
இதை பார்த்துட்ருப்பீங்க. இப்போ நீங்கள் இந்த ரெட் கலரில் ஒரு மெசேஜ் எல்லாருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ரேப் இன்சூரன்ஸுக்கு வந்து நீங்கள் இந்த ரேப் இன்சூரன்ஸுக்காக நீங்கள் வந்து எக்ஸாம் இதுக்கு வந்து 350 பேமெண்ட் சொல்லியிருந்தாங்க, அப்புறம் 1000 ருபீஸ் பண்ண போகிறேன் நாங்கள், இன்னும் சேஞ்ச் பண்ணல, அப்படியே தான் இருக்குது. இந்த ரேப் எக்ஸாமை வந்து கண்டிப்பாக எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கம்பல்சரி செஞ்சிட்ருக்காங்க. அதனால் உங்களுக்கும் பிஸ்னஸ் ஓரியன்ட் இருக்குது. இந்த எக்ஸாம் எழுதும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் சம்மந்தமான இவ்வளவு கம்பெனிஸ்க்கான எல்ஐசி, பஜாஜி, எஸ்பிஐ, பாரத், இதுமாதிரி நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனி இதோடு டை அப் வச்சுருக்காங்க. அவங்களுடைய ஆஃபர்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். நம்ம இன்சூரன்ஸ் புதுசாக போடலாம், தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸு, மோட்டார் இன்சூரன்ஸு, அதுமாரி கிராப் இன்சூரன்ஸு, லைஃப் இன்சூரன்ஸு, ஜென்ரல் இன்சூரன்ஸு, மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படி நிறைய இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்சது. இது எல்லாமே நம்ம வந்து செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் சில நிறைகுறைகளும் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அது சம்மந்தமாக நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் இந்த இன்சூரன்ஸ் எக்ஸாமை எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எக்ஸாமினேஷன் ஃபீ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 350 நீங்கள் வந்து கட்டி ஆகணும். இது வந்து பேமெண்ட் சர்வீஸ். சில ஃப்ரீ ஆஃப் சர்வீஸ் இருக்குது, அதை நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிபே, டிஜிபே ஒன்று இருக்குது. இந்த டிஜிபேவில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் சர்வீஸ் எல்லாமே செய்யலாம். இந்த டிஜிபே வந்து மேக்ஸிமம் எல்லாரும் செய்யணும். அதுவும் சிஎஸ்சியில் இருக்கக்கூடிய ஒரு சர்வீஸ். அந்த சிஎஸ்சியில் இருக்கக்கூடிய சர்வீசஸில் நம்மளுடைய இந்த டேஷ்போர்டில் இந்த சர்வீசஸில் அந்த டிஜிபே இருக்காது. ஆனால் டிஜிபேவும் சிஎஸ்சியுடைய ஒரு சர்வீஸ் தான், அதையும் நீங்கள் வந்து செய்யணும். அதே போல் மேக்ஸிமம் எல்லோரும் செய்யறதுக்கு அதை பாருங்கள். அதேமாதிரி இதில் வந்து நீங்கள் வந்து இந்த எஜுகேஷனில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த சிஎஸ்சி சர்வீசஸில் இந்த சிஎஸ்சி அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த சிஎஸ்சி அகாடமி இதை பாருங்கள், பேசிக் கம்ப்யூட்டர் கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்சி அகாடமி. இந்த சிஎஸ்சி அகாடமி போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரீ ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன், எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு. இதை இந்த சர்வீஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இந்த சர்வீஸ் எடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து செய்யுங்க, நீங்கள் அப்புறமே விட்டுருங்க, அது உங்களுடைய விஷயங்களை பொறுத்து இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இதனுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணும். உங்களுடைய ஆக்டிவேஷன் அதில் இருக்குது, ஆக்டிவில் இருக்கீங்க அப்படிங்க சொல்லிட்டு காட்டுறதுக்கு இது கண்டிப்பாக வேணும். புரியுதுங்களா? நீங்கள் இது மேக்ஸிமம் செய்தீங்கன்னா உங்களுக்கும் கெயின் தான். புரியுதுங்களா? அதே போல் இதில் நீங்கள் இது மாதிரி இந்த சிஎஸ்சி பேசிக் கம்ப்யூட்டர் கோர்ஸை இது வந்து கிளிக் பண்ணி நீங்கள் இங்கே உள்ளே வந்தீங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் போய் உங்களுடைய சென்டர் லாகின் அப்படிங்கிறத போய் கிளிக் பண்ணி உங்களுடைய சென்டரை போய் நம்மளுடைய டிஜிட்டல் சேவா ஐடி மூலமாக லாகின் பண்ணிக்கணும். லாகின் பண்ணி நீங்கள் உள்ளே வந்து ஸ்டூடெண்ட் வந்து ஆட் பண்ணலாம், எல்லாமே செய்யலாம். இது சம்மந்தமாக நான் தனியாக அப்புறமே ஒரு வீடியோ ஒன்று தரேன். இந்த சர்வீஸை நீங்கள் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பேங்க் மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் ஒன்று இருக்குது. அந்த பேங்க் மித்ரா அந்த சர்வீஸ்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஃப்ரீ ஆஃப் வரக்கூடிய அந்த சர்வீஸை நீங்கள் வந்து கண்டிப்பாக செய்யணும், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். அதுமாரி பிஎம்ஜி திஷா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நீங்கள் வந்து இந்த இடத்துல இந்த சர்ச் பாக்ஸில் திஷா அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணாலே வரும். இந்த பிஎம்ஜி திஷா இதுக்கான சில கண்டிஷன்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிரகாரம் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு அஃபிடிவிட்டி பாண்டு ஒன்று வாங்க வேண்டும். அதெல்லாம் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. உங்களுடைய டிஸ்ட்ரிக் குவார்டினேட்டருடைய நம்பர் கிடச்சதுன்னா கண்டிப்பாக கால் பண்ணி கேளுங்க. இந்த திஷாவுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு குவார்டினேட்டர் கொடுத்துருக்காங்க, அதை கொஞ்சம் கேளுங்க. இந்த சர்வீஸ் நீங்கள் செய்யலனால் கூட உங்களுடைய சர்வீ உங்களுடைய ஐடி லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதே போல் கண்டிஷன் நம்பர் 5 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதில் வந்து உங்களுக்கு நம்மளுடைய சிஎஸ்சி மூலமாக இதில் வந்து நமக்கு வந்து கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த கரண்ட் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க சிஎஸ்சி மூலமாக. இந்த கரண்ட் அக்கௌண்ட் வந்து இண்டஸ்இன் பேங்க்கில் வந்து ஓப்பன் பண்ணுங்கன்ட்டு. அந்த இண்டஸ்இன் பேங்க்கில் நம்ம வந்து அப்ளை பண்ணிவிட்டு பிறகு நானே நேரடியாக போய் இண்டஸ்இன் பேங்க்லேயே போய் கேட்டேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த சிஎஸ்சி அப்படிங்கிறது அந்த மேனேஜருக்கு தெரியல. ஆக்சுவலாக சிஎஸ்சின்னா அவர் என்ன செஞ்சார், இந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ் நடத்திட்டு இருக்காங்கல்ல சிஎஸ்சின்னு சொல்லிட்டு, கம்ப்யூட்டர் காலேஜுன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு அவங்க அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து ஃப்ரீயாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாதுன்னு என்று சொன்னார். எனக்கு தெரியும். அப்புறமே அவங்கள்ட்ட அந்த சார்ட்ட வந்து அந்த மேனேஜர் சார்ட்ட கொஞ்சம் விளக்கமாக சொல்லி, அப்படி இல்லை சார் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய காமன் சர்வீஸ் சென்டர்னு சொல்லிட்டு சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி நம்மளுடைய சர்டிஃபிகேட் இதெல்லாம் அதை காட்டி அப்புறமே தான் அவருக்கு புரிஞ்சுது. சரி சார் நீங்கள் அப்ளை பண்ணுங்க அப்படின்னாரு. நாங்கள் அப்ளை பண்ணிட்டோம், அப்ளை பண்ணி ஒன்றும் நோ ரெஸ்பான்ஸ், அப்படியே தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணி வைங்க, நம்ம வந்து அப்ளை பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இதில் வந்து இந்த சைட்டுக்கு வாங்க, அதுக்காக register.csc.gov.in அப்படிங்கிற சைட்டுக்கு வந்து, இந்த வெப்சைட்டுக்கு வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் வந்து ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் போனீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் இது கொடுத்துட்டு உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ்லேருந்து ஃபிங்கர் பிரிண்ட்டை
ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ் கனெக்ட் பண்ணி உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்து உள்ளே போனீங்கன்னா அதுக்கான அந்த அப்ளிகேஷன் காட்டும், அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுங்கள். சில நேரங்களில் வர்றதுக்கு நமக்கு அது வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸ், அதனுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக கூட ஆகுது. அதுக்கு உங்களுடைய இந்த ஸ்டேட்டஸ் அப்பப்போ செக் பண்ணும்போது அதில் என்ன ரீசன் சொல்லிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க, அது பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி செய்யுங்க. அதே போல் உங்களுக்கு இந்த முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த ரேப் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக செய்யணும். அதே போல் இப்போ என்ன செஞ்சிட்டாங்கன்னா 15ஆம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக உங்களுடைய சிஎஸ்சி வேலெட்டில் 1000 ருபீஸுங்கிறது மினிமம் பேலன்ஸாக நீங்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 1000 ருபீஸ் இதில் வந்து குறையும் பொழுது உங்களுடைய ஐடி லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பேங்க் மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, பேங்க் எக்ஸாம் எழுதுறதுக்கு அந்த பேங்க் மித்ரா எக்ஸாம் எழுதி வைங்க. அதே நேரத்தில் இன்னும் மேலும் சில சர்வீசஸ்லாம் இதில் வந்து இருக்குது, அந்த சர்வீசஸில் மேக்ஸிமம் நீங்கள் வந்து செய்கிறதுக்கு பாருங்கள். மேக்ஸிமம் நமக்கு இருக்கக்கூடிய சர்வீஸை நீங்கள் எடுத்து செய்கிறதுக்கு பாருங்கள். இப்படி தான் நம்ம செய்யாமல் போனால் நம்மளுடைய இந்த சிஎஸ்சி ஐடிங்கிறது லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. இதெல்லாம் வந்து சிஎஸ்சி ஐடி லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள். பெரிய பெரிய மல்டி சிட்டிஸ்லாம் இருக்கவங்களுக்கு இதை பாருங்கள், இந்த சர்வீஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜேஇஇ, ஐஐடி இந்த எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன்லாம், என்இஇடி இந்த எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பரேஷனுக்கெல்லாம் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் பேங்க் கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, பேசிக் கோர்ஸ், கம்ப்யூட்டர் கோர்ஸ்னு இருக்குல்ல, அதேமாதிரி டேலி சம்மந்தமானது இருக்குது, பேங்க் சம்மந்தமான எக்ஸாமுக்கான கோர்ஸ்லாம் இருக்குது. இது எல்லா இடத்துலையும் எல்லா கோர்ஸும் ரன் ஆகும்னு சொல்ல முடியாது, எல்லா இடத்துலையும் எல்லா சர்வீஸும் ரன் ஆகும்னு சொல்ல முடியாது. எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த சர்வீஸ் ரன் ஆகுதோ அந்த லொக்கேஷனை பொறுத்து அவங்கவுங்க செய்கிறதுக்கு முயற்சி எடுங்க. இதனால் உங்களுடைய சிஎஸ்சி ஐடிங்கிறது நல்ல ஒரு பர்ஃபார்மிங் சென்டராக மாறும். அதே நேரத்தில் உங்களுடைய ஐடியும் லாக் ஆகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. ஓகே, இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடித்திருக்கவங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ், மேலான கருத்துக்களை கண்டிப்பாக எழுதுங்க. உங்களுடைய நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நன்றி, வணக்கம்.